உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இறுதியில் விளைவுகளை பெறுகிறார்கள். செல்வாக்குமிக்க நபர்கள் சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்கில் தண்டனை விதித்து நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என அனைத்து தரப்பினருக்கும் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக சுலங்கூர் மாநில மந்திரி பசார் டத்துசுரி அமீருடின் சாரி தெரிவித்தார். எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் தவறான கலாச்சாரத்தை கடைபிடிக்கும் நபர்கள் இறுதியில் விளைவுகளை பெறுகிறார்கள் என்பதை இந்த தீர்ப்பு காட்டுகிறது. ஊழல் தீவிரம் இல்லாதவரை இந்த ஊழல் பரவாயில்லை என்று நினைக்க வேண்டாம். நீதிமன்றங்கள் இவ்வளவு பெரிய வழக்கை உள்ளடக்கிய ஒரு முடிவை எடுத்து இன்று குற்றவாளிகளுக்கு அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதித்திருப்பது பாராட்டுக்குரியது என்றார் அவர். கடந்த வாரத்தில் SRC ஊழல் வழக்கில் நஜிப் துன் ரசாக்கிற்கு விதிக்கப்பட்ட 12 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 21 கோடி வெள்ளி அபராதத்தை ஃபெடரல் நீதிமன்றம் நிலைநிறுத்தியது. நேற்று ருஸ்மா மன்சூருக்கு எதிரான ஊழல் வழக்கில் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் 10 ஆண்டு சிறை மற்றும் 97 கோடி வெள்ளி அபராதம் விதித்து அதிரடி தீர்ப்பை விதித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கோட்டுமலை பிள்ளையார் கோயிலில் இருந்து தங்கரத ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நேற்று இரவு 7 மணிக்கு மேல் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் கோட்டுமலை பிள்ளையார் கோயிலில் இருந்து தங்கரதம் புறப்பட்டது. ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா மற்றும் தேவஸ்தானத்தின் அறங்காவலர்கள் வாரிய உறுப்பினர்கள் இதில் கலந்து சிறப்பித்தனர். சிறப்பு பூசைக்கு பின்னர் தங்க ரதத்தில் பிள்ளையார் சிலை வைக்கப்பட்டது. அதன் பின்னர் மேளதாளத்துடன் 100 கணக்கான பக்தர்கள் புடைச்சூழ தங்கரதம் கோலாலம்பூர் மாரியம்மன் கோவிலை நோக்கி புறப்பட்டது. தாய் கோயில் வந்தடைந்ததும் அங்கு பிள்ளையாருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதன் பின்னர் தங்கரதம் பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியா முழுவதும் ஊர்வலமாக வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நஜிப் பிரதமராக இருந்தபோது அரசு நிர்வாகத்தில் ருஸ்மா மன்சூர் தலையிட்டார். தீர்ப்பில் நீதிபதி அறிவிப்பு. நாட்டின் பிரதமராக நஜிப் துன் ரசாக் கடந்த 2009 முதல் 2018 வரை இருந்தார். அந்த காலகட்டத்தில் அரசு நிர்வாகத்தில் அவரின் மனைவி ருஸ்மா மன்சூர் தலையீடு இருந்தது என்று கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி ஜைனி மசுலான் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார். 1MDB விவகாரத்தில் இவர் நேரடியாக நஜிப்புடன் பேசும் உரையாடல் வழி அரசு நிர்வாகத்தில் ருஸ்மா மன்சூர் தலையிட்டார் என்பது தெளிவாக தெரிகிறது. அவருக்கு எதிரான சாட்சியங்கள் இதை ஆதாரபூர்வமாக நிரூபித்துள்ளது என்று அவர் சொன்னார். சரவா மாநில பள்ளிகளுக்கு சூரிய ஒளிக்கதிர் பொருத்தும் திட்டத்தில் ஊழல் புரிந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ருஸ்மா மன்சூர் ஒரு குற்றவாளியே என்று கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் நேற்று அதிரடி தீர்ப்பை விதித்தது. இவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 97 கோடி வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் சிறப்பு ஆலோசகர் பதவியை ராஜினாமா செய்தார் அசாலினா ஓட்மான். பெங்கேராங் நாடாளுமன்ற உறுப்பினர் அசாலினா ஓட்மான் சைட் நேற்று திடீரென பிரதமரின் சிறப்பு ஆலோசகர் பதவியை ராஜினாமா செய்தார். இவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரத்தில் நடைபெற்ற அம்னோ சிறப்பு பேராளர் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசியபோது பிரதமர் டத்துசுர் இஸ்மாயில் ஜபரியாக்கோப்பை கடுமையாக சாடினார். அட்டர்னரி ஜெனரல் தான்ஸ்ரீ இட்ருஸ் அருணை கூட பிரதமரால் மாற்ற முடியவில்லை என்று சாடினார். இந்நிலையில் கடந்த August 29 சிறப்பு ஆலோசகர் பதவியை ராஜினாமா செய்வதாக இவர் பிரதமருக்கு கடிதம் எழுதினார். இப்போது அம்னோவில் 2 அணிகள் உள்ளன. விரைந்து பொது தேர்தலை நடத்த வேண்டுமென்று ஒரு அணி வலியுறுத்தி வருகிறது. மற்றொரு அணி இப்போதைக்கு பொது தேர்தல் வேண்டாம் என்று கூறி வருகிறது. சிறு பிள்ளைகளிடம் மிருடேக்கா அர்த்தம் விதைக்கப்பட வேண்டும். இன்றைய பிள்ளைகள் சரித்திர பாடம் மீது அதிக கவனம் செலுத்துவது இல்லை. நமக்கு எப்படி சுதந்திரம் கிடைத்தது என்பதை தெரியாதவர்களும் உண்டு. ஆகையால் சிறு பிள்ளைகளிடையே மிருடேக்கா அர்த்தத்தை விதைக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும் என கம்போங் தாவாஸ் மாயிக்கா கிளைத்தலைவர் வா மணிமாறன் கூறினார். மாணவர்களிடையே மிருடேக்கா முக்கியத்துவத்தை வலியுறுத்தவே மிருடேக்கா கருப்பொருளின் வர்ணம் தீட்டும் போட்டியை நடத்தியுள்ளோம். எங்கள் புத்திரி தலைவி எஸ் தனரூபினி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தார் என வர்ணம் தீட்டும் போட்டிக்கான பரிசளிப்பு நிகழ்வில் சிறப்பு வருகை புரிந்த அவர் தெரிவித்தார்.
இந்த போட்டிக்கு பெற்றோர்கள் நல்ல ஆதரவு வழங்கினர். சிறுவர்களும் ஆர்வத்துடன் வர்ணம் தீட்டினர். இந்த வரவேற்பு இருக்க அடுத்த வருடமும் இப்போட்டி நடைபெறும் என்றார். இப்போட்டியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்விற்கு டத்தோ சுப்ரா எம் சோலோஹின் பெரும் ஆதரவு வழங்கினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தரமான இளம் விளையாட்டாளர்களை உருவாக்க பயிற்றுனர் இளவரசன் இலக்கு. தேசிய இளையோர் கால்பந்து குழுவுக்கு இ இளவரசன் தலைமை பயிற்றுனராக நியமிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய கால்பந்து சங்கம் அறிவித்துள்ளது. பொறுப்புமிக்க இந்த பதவியை எனக்கு வழங்கியமைக்காக மலேசிய கால்பந்து சங்க தலைவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இளவரசன் தெரிவித்தார். தரமான இளம் விளையாட்டாளர்களை உருவாக்குவதற்கும் தேசிய குழுவில் திறன்மிக்க ஆட்டக்காரர்களை சேர்ப்பதற்கும் தாம் கடுமையாக பாடுபட உள்ளதாக கிளந்தானைச் சேர்ந்த 60 வயதான அவர் சொன்னார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.